சதுரங்க வேட்டை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு இயக்குனராக அறிமுகமானவர் எச் வினோத் முதல் படத்திலேயே பாசிட்டிவான விமர்சனங்கள் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் என பட்டியல் கிளப்பினார் அதனை அடுத்து தேரன் அதிகாரம் ஒன்று நேர்கொண்ட பார்வை வலிமை ஆகிய படங்களை இயக்கினார் இந்த படங்கள் அனைத்துமே விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வெற்றி படமாக அமைந்தது இந்நிலையில் எச் வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஐந்தாவது படம் துணிவு இந்த படத்தின் மூலம் இயக்குனர் அஜித் மற்றும் பாலிவுட் தயாரிப்பாளரான போனி கபூருடன் ஹார்டிக் கூட்டணி அமைத்தார் எச் வினோத் துணிவு திரைப்படம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடந்த பதினோராம் தேதி வெளியானது நள்ளிரவு ஒரு மணிக்கு சிறப்பு காட்சியுடன் திரைக்கு வந்த துணிவு திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது மக்களிடம் வங்கிகள் நடத்தும் கொள்ளையை மையப்படுத்தி இப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது இப்படத்திற்கு ஜிப்ரான் இசையமைத்துள்ளார் வசூலிலும் சாதனை படைத்து வருகிறது துணிவு திரைப்படம் இதேபோல் வசூலிலும் வாரிசு படத்தை முந்தியுள்ளது துணிவு திரைப்படம் இதனால் துணிவு படக்குழுவினர் உற்சாகத்தில் உள்ளனர் துணிவு படம் பெரும் வெற்றியை பெற்றுள்ளதை அடுத்து அப்படத்தின் இயக்குநரான எச் வினோத் சபரிமலைக்கு யாத்திரை சென்றுள்ளார் ஹெச் வினோத் இருமுடி கட்டி சபரிமலைக்கு நடந்து செல்லும் வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது துணிவு படத்தின் வெற்றியால் ஹெச் வினோத் அவர்களுக்கு பட வாய்ப்புகளும் மலம் மலவென குவிந்து வருகிறது அடுத்து அவர் தனுஷ் படத்தை இயக்க இருக்கிறார் என்பதும் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்றாகும் சரி நம்பர்களே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வீடியோ சந்திக்கலாம் நன்றி